It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே தேர்தலுக்காக இன்னும் 2 வாரங்களுக்கு குறைவான நாட்களே இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரங்கள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று டிபிசியின் செய்தியின்படி 3 வேட்பாளர்களுக்குமே முன்னிலையில் அனுராக் குமார திசாநாயக் இருப்பதாக கூறப்படுகிறது. சில நாள்களில் இவற்றை மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். எது எவ்வாறு இருந்தாலும் பொழுது தேர்தல் பிரச்சாரம் பல்வேறு மட்டங்களிலே எடுத்து செல்லப்படுகிறது. இதில் இப்பொழுது இருக்கின்ற ஆளுங்கட்சி தலைவர்கள் கூட ஒரு இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்றார்களா என்ற சந்தேகம் பல்வேறு மத்தியிலும் இருக்கின்றது. அனுராக் குமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஆற்றிய உரையினை ஜனாதிபதி அவர்கள் வேறு விதமாக அதற்கு கருத்தை வெளியிட்டிருப்பதும், அது தொடர்பாக சுமந்திரன் அவருக்கு அனுராக் குமார் அவர்கள் ஒரு இனவாதி அல்ல என்ற கருத்து வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் தான் யாழ்ப்பாண விஜயத்தின் போது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனராஜா அவர்களை சந்தித்திருக்கின்றார். அதை விட அவர்களுடைய மகன் கலையமுதன் தனிப்பட்ட முறையிலே ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார். இது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய குழப்பமான நிலைக்கு இந்த தமிழ் கட்சிகள் கொண்டு செல்வதை பார்க்கலாம். ஒரு பொருத்தமற்ற நேரத்திலே ஒரு தமிழ் வேட்பாளர், தேசிய கட்சிகள் உண்மையிலே 13வது திருத்த சட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கு ஆதரவாக ஆரம்ப காலங்களிலே டெலோ புலட் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு கடிதம் எழுதி 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துங்கள் என்று பல்வேறு கடித முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தென்னிலங்கையிலே தேர்தலிலே போட்டியிடும் முக்கிய 3 வேட்பாளர்களும் 13வது திருத்த சட்டம், அதிகார பகிர்வு, மாகாண சபை தேர்தலை பற்றி பேசும் பொழுது அதற்கு ஆதரவான ஒரு கருத்தினை முன்வைக்காமல் அதற்கு எதிரான போன்ற ஒரு நடவடிக்கையை தமிழ் கட்சிகள் மத்தியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் தமிழரசு கட்சி மட்டும் ஒரு சாதகமான ஒரு முடிவினை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பாக விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு தேவை, இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கு கருத்துக்களை சொல்வதற்காக பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 30 வருடங்களுக்கு ஆயுத போராட்டத்தின் போதும் சர்வதேச நாடுகளுக்கு பலவித விடயங்களை கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆயுத போராட்டம் முடிந்த பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச நாடுகளுக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதிகள் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு தமிழ் மக்கள் பிரச்சனை பற்றி கூறியிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் அப்பால் இந்த சூழ்நிலையில் தான் சர்வதேச நாடுகள் கூட 13வது திருத்த சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே செயற்படுமாறு கேட்டிருந்தது. அது தொடர்பாக ஐநாவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. இவற்றையெல்லாம் தமிழ் கட்சிகள் கவனத்தில் கொள்ளாமல் செயற்படுகின்றதா என்ற கருத்தும் மக்கள் மத்தியில் எழும்பாமல் இல்லை. அதற்கு அப்பால் பார்த்தால் இப்பொழுது அனுராக் குமார திசாநாயக் அவருடைய தலைமையில் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் தெரிவு செய்யப்பட்டார். அவர் அந்த ஆட்சி அமைப்பதற்கான சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ஒரு அடுத்த அவர்களுடைய கருத்தின்படி பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அந்த பாராளுமன்றம் உடனே கலைத்து அடுத்த தேர்தலை வைப்பதற்கு நிதி வசதி இல்லை. அந்த நிதியை திரட்டு வந்தால் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நிதியை பெற்றுத்தான் பாராளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் போன்ற விடயங்கள் இன்று முன்னிலையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் தான் திரு சிவலிங்கம் அவர்களே, இப்பொழுது சூழ்நிலையிலே சில கருத்து கணிப்பின் போது பொதுவாக போட்டி அனுராக் குமார திசாநாயக் அவர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் என்று கூறப்படுகிறது. அதன் உச்சக்கட்டமாக ரணிலையும் சஜித்தையும் மீண்டும் ஒன்றிணைக்க முயற்சியிலே பல்வேறு முயற்சிகள் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 20ஆம் தேதி மட்டும் இந்த முயற்சியை மேற்கொள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறப்படுகிறது என்றால், இதில் அனுராக் குமார திசாநாயக் அவர்கள் ஒரு வெற்றி வாகையை சூடுவதற்கான வாய்ப்பு கூட இருப்பதனால் இவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்தால்தான் ஏனையவர்களை பாதுகாக்கலாம் என்ற ஒரு நிலைமை இலங்கை அரசியலிலே இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் நீங்க எவ்வாறு இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் குறிப்பிடுறது போல ஒரு நெருக்கடியான அரசியல் சூழல் வந்து சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, தமிழ் அரசியல்லையும் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல முதல்ல நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில்
அனுரா அல்லது சஜித் ஜனாதிபதியாக வந்தாலும் கூட பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என்கின்ற ஒரு விவாதம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சாதக பாதக அம்சங்களை நாங்கள் பார்ப்போமே இருந்தால், உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம் அனுரா ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அவர் வந்து அடுத்த நாள் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல பொது தேர்தலுக்கான நிதி இதுவரை ஒதுக்கப்படவில்லை. எனவே அரசாங்கம் ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ இந்த புதிய ஜனாதிபதிக்கு ஒரு அமைச்சரவை தேவைப்படும். அவர் ஒரு அமைச்சரவையை நிறுவி அந்த அமைச்சரவை புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பித்து அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவரையும் இந்த பாராளுமன்றத்தின் உதவி ஜனாதிபதிக்கு அவசியமாக இருக்குது. ஆனபடியினால் இவர்கள் யார் வந்தாலும் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறானால் இது எவ்வாறு தீர்க்கப்படலாம் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதில் பொதுவாக இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கிடையில் இருக்கிற புரிந்துணர்வை அடிப்படையாக வச்சு கொண்டு பார்க்கும் பொழுது, தேர்தலுக்கு பின்னர் புதியதொரு அரசியல் சூழல் உருவாகலாம். அதாவது இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு எதிரான ஒரு பொதுவான அணி உருவாகலாம். அந்த அணி சஜித், ஜேவிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி, அனுரா தலைமையிலான, சஜித் தலைமையிலான கட்சிகளிடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏனெனில் இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறது. எனவே தேசிய பொருளாதாரத்தை கட்டியமைக்கவும் தேசிய சமாதானத்தை உருவாக்குறதுக்குமான ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை அவர் கோரக்கூடும். உதாரணமாக நாங்கள் கடந்த வாரங்களிலும் பேசியிருக்கிறோம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்தார். ஆனால் அவர் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குறதுக்கான முயற்சியை எடுக்கும்போது இந்த ஊழல்வாதிகளையும் அவர் தன்னோடு இணைச்சு கொண்டிருந்தார். அதனால் அவருடைய அந்த தேசிய அரசாங்கம் அமைக்கிற முயற்சியில் பலருக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்பொழுது, அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு, தேசிய அரசாங்கம்ன்றது பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கிற சகல கட்சிகளையும் கூட்டி, நாடு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே இருக்குது, இந்த நாட்டை இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு புதிய இடைக்கால பொருளாதார வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் தயாரிக்கணும். அந்த தயாரித்து அரசியல் அமைப்பு, ஒரு இடைக்கால அரசியல் அமைப்பு ஒன்றை வரைஞ்சு அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட, உதாரணத்துக்கு 2 வருடங்களுக்கு இந்த புதிய அரசியல் யாப்பின் அடிப்படையில் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குறதாகவும், அந்த தேசிய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அமைந்த அரசாங்கம் என்றும் அவர்கள் ஒரு நடவடிக்கையில் மேற்கொள்ளலாம். அதற்கான, அதாவது அவர்கள் நெருக்கடிகளை அதிகரிக்க விரும்ப மாட்டார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2018 வரையும் தான் இந்த கடன் கொடுக்காமல் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்த 3 வருஷ காலத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு கொண்டு அரசாங்கம் ஒரு புதிய வேலை திட்டத்தை, அரசியல் வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, பொருளாதார வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இந்த 3 வருஷ காலத்துக்கிடையில் ஒரு தெளிவான ஒரு வேலை திட்டத்தோடு 2018 எதிர்நோக்க வேணும். ஏனென்றால் 2018 வாங்கின கடன்கள், கடன்களுக்கான வட்டிகளை செலுத்த வேண்டிய காலம் வரும். என வழியாக 2018 வரக்கூடிய நெருக்கடிகளை
நாடு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஒரு வேலை திட்டம் ஒன்றுக்கு தயாராக போகணும். ஆனபடியாக இவர்கள் கட்சி அரசியலில் அதிக நேரம் செலவழிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நான் கூறுகிறேன், தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னொரு பிரச்சனையும் உண்டு. அதாவது இந்த தேர்தல் முறையில் ஒரு பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம். அதாவது மூன்று பேர் வலு கடுமையான போட்டி இருக்கும் பொழுது இந்த மூவரில் எவரும் 50% எட்டாத போது ரெண்டாம் மூன்றாம் தெரிவுகளையும் அந்த எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இவ்வாறான நிலைமைக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவர 2-3 நாட்கள் செல்லலாம். இந்த 2-3 நாட்களும் மிக சிக்கலான நாட்களாகவே கருதப்படுகிறது. அதாவது வாக்குச்சீட்டு மோசடி நடக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே உதாரணமாக இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தான் வென்றார் என்றால் அதுக்கு எதிராக 2 பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி ஆகிய இந்த 2 மிகவும் கடுமையான எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும். இந்த நிலைமைகளை கவனத்தில் எடுத்துத்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதிகளவு சட்டங்களை ஏற்கனவே இயற்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வரும் பொழுது தங்களுடைய அதிகார இருப்பை பாதுகாக்கிறதுக்காக ஏற்கனவே அதற்கான சட்டங்களை இயற்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் முடிவுகள் ஒருவேளை ஒத்தி வைக்கப்படக்கூடிய ஆபத்துகளும் உண்டு. இது பாகிஸ்தானில் நடந்தது போல தேர்தல் முடிவுகளை வெளியிடுத்துவதற்கு நாட்கள் சென்றால் அது உள்நாட்டிலே ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவேதான் இந்த நிலைமைகள் கருத்தில் கொண்டு தான் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் சரி, தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் சரி, இராணுவத்தின் முன்னாள் அதிகாரிகளை அவர்கள் தங்களுடைய கட்சியிலே இப்பொழுது நியமித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் நல்லாக அவதானித்து பார்த்தோமே இருந்தால் அவர்களும் இவ்வாறான ஒரு இராணுவ நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்து வருவதை நாங்கள் கவனிக்கலாம். எனவே இந்த பின்னணியில் இருந்து கொண்டு, அதாவது நாட்டின் மிக முக்கியமான தேர்தல் நடைபெறுகிறது, மூவரில் எவர் வெல்லுவார் என்பது சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கும் பிரச்சனையாயிருக்கிறது. இதன் காரணமாக சிங்கள அரசியலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவி கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரம் வரும் வரையும். அதே போல தமிழ் கட்சிகளுக்குள்ளேயும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழரசு கட்சிக்குள் ஐக்கிய மக்கள் சக்தியா அல்லது தேசிய மக்கள் சக்தியா என்கின்ற 2 கட்சிகளிலே உள்ள தெரிவாகத்தான் அவர்கள் இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே தமிழரசு கட்சிக்குள்ளும் இன்று நாட்டில் நிலவுகின்ற அரசியல் நெருக்கடி பாதிச்சிருக்குது. அந்த பாதிப்பினுடைய அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது, ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிப்பது என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தமிழர் சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளும் இவ்வாறான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடி காரணமாக கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க அதில் உள்ள சிறுபான்மை குழுவினர், உதாரணமாக அதனுடைய தலைவர் சுகு ஸ்ரீதரன் அவர்களும், இப்பொழுது அவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டத்தில், அதாவது சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அன்றா தலைமையிலான கூட்டத்திலே அவரும் அந்த கூட்டத்திலே பேசியிருக்கிறார். எனவே இதை நாங்கள் பார்க்கும் பொழுது சிறிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலேயும் இந்த அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. எனவே தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளர் என்பது அவர்களுடைய கவனத்தை திருப்பி இந்த தேசிய அரசியல் முடிவுகளில்
தமிழ் மக்களின் கவனத்தை செலுத்தாமல் தடுக்கிற இந்த சூழ்ச்சி முயற்சியை தமிழ் மக்கள் நன்கு கவனிக்க வேண்டும். என்னுடைய அபிப்பிராயம், இது சிங்கள உளவுத்துறையினுடைய சூழ்ச்சிகளினுடைய ஒரு அம்சம்தான். இந்த பொது வேட்பாளர் என்ற கோரிக்கையினுடைய பின்னணியாக தெரிகிறது. ஏனெனில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரில் தமிழ் அரசியல் உள்நோக்கி தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருப்பது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கக்கூடும் என்று நம்புகிறேன். நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ், தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 0044781706362. டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். உறவுகள் கற்றுக்கொண்ட போது டோக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஆம், இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே முக்கியமாக இரண்டாவது வாக்கு முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. எனவே வாக்காளர்கள் மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், இந்த நீண்ட வாக்குச்சீட்டிலே ஒருவருக்கு மட்டும் நீங்கள் வாக்களிப்பதென்றால் புல்லடியை மட்டும் விட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒருவருக்கு மேல் நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிக்கும் என்றால் இலக்கங்களிலே 1, 2, 3 என்று விட வேண்டும். புல்லடியை விட்டு 1, 2 விட்டால் அந்த வாக்கு நிராகரிக்கப்படும். 1, 2 இலக்கம் விட்டு நீங்கள் புல்லடியிட்டாலும் அந்த வாக்கும் நிராகரிக்கப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வாக்களிக்கும் உரிமையை இலங்கையிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆம், ஜனநாதன் இப்பொழுது சிவலிங்கம் பல்வேறு விடயங்களை கூறினார், உள்ள சிக்கல்களை பற்றி கூறினார். இந்த இடத்தில் தான் நாங்கள் தமிழ் அரசியலை பற்றி பார்க்க வேண்டும். எங்களுடைய தமிழ் கட்சி தலைவர்கள் காலகாலமாக இருந்ததை விட இந்த முறை செயற்பாடு மிக ஒரு மோசமான நிலையை அடைந்திருக்கிறதாக கூறலாம். குறிப்பாக தமிழரசு கட்சியிலே நடைபெறுகின்ற குழப்பங்கள் இது மக்களை பெரிய பாதிப்பு நிலைக்கு உள்ளாகும். ஒருவர் ஒரே தலைவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கிறார், காலையிலே சஜித்தை சந்திக்கிறார், மாலையிலே ரணிலை சந்திக்கிறார், மக்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறார், அவருடைய மகன் இன்னொரு தளத்திலே போய் இந்த தலைவர்களை சந்திக்கிறார், காலையிலே பொது வேட்பாளருக்கு துண்டு பிரசுரம் கொடுக்கிறார், மாலையிலே ஜனாதிபதி சந்திக்கிறார். என்ன நடக்குது தமிழ் மக்கள் மத்தியிலே? வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துறதுன்றது வந்து அதுவே ஒரு இந்த முறை மக்களுக்கு ஒரு குழப்பத்தை, என்னென்றா இதுவரை வாக்கை செலுத்துகிறதுன்றதுக்காக பயிற்சிக்கப்படவில்லை. அந்த நிலையில வந்து இது ஒரு புதியதாக இதை சொல்றது எந்த அளவுக்கு கவனத்துக்கு எடுக்க போகிறா, அந்த பிரச்சாரகர்கள் எவருமே இந்த இரண்டாவது வாக்கை பற்றி அங்க பிரஸ்தாபிக்கவில்லை. ஆகவே மக்களுக்கு வந்து அது சம்பந்தமான அறிவூட்டல் அல்லது இந்த இரண்டாவது வாக்கால வந்து பிரயோசனப்பட வேண்டியது அல்லது இவர் வராட்டி இன்னார் வந்தாலும் பரவாயில்லை என்ற சிந்தனை போக்கு வந்து உருவாக்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வேட்பாளர்களும் தயாரில்லை. அதே நேரத்தில் அது பெரிய அளவுக்கு பேசப்படுகிறதாகவும் இல்லை. சில ஊடகங்கள்ல எங்களை போன்றவர்கள் இப்படியான கருத்துக்களை சொல்றது தவிர அங்க பெரிய அளவுக்கு சம்பந்தமாக முழுமையான விளக்கங்கள் கூட பத்திரிகைகள் வரையில இனி வருகிறதோ தெரியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் பிறக்கிறத காணக்கூடியதாக இருப்பதை தவிர அது முழுமையாக இந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரைகள் வந்து முழு அளவுக்கு வந்து மக்களை சென்றடையவில்லை என்றது ஒரு கவலைக்குரிய விடயம். இதனாலே இந்த குழப்பத்தால வந்து இந்த வாக்குச்சீட்டுகள்ல வந்து கணக்க பழுதாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது நீங்க கேட்ட விடயத்துக்கு வருவோம். இந்த இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள்ன்றது இங்கதான் ஒரு விடயத்தை நான் இதுல சுட்டிக்காட்ட வேணும். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தமிழ் என்ன யாழ்ப்பாண மையவாதம் என்றதுக்கும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ரணில் தொடர்ச்சியாகவே இருந்து வர்ற காதல், என்னடா இவர்கள் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களும் வந்து போய் சந்தித்துக் கொள்வார்கள் தேவைக்கேற்றபடி இந்த ரணிலே. அதுக்கு பிறகு தனிநபர்களாக அரசியல் கட்சியில இருக்கிறவர்கள் வந்து இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களும் அந்த அதுக்கான உறவுகளை வைத்துக் கொள்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதிலே இருந்து அவர்களுக்கு ஒரு ஒரு தங்களுக்கு சாதகமான ஒருவர் வந்து ரணில் என்ற ரீதியில வந்து அல்லது தாங்கள் அவரோட பேசிக்கொள்ளலாம் என்ற ரீதியில அல்லது தங்களுடைய தேவைகள் சிலருக்கு அவரை அணுகலாம் என்ற ரீதியில வந்து அந்த தொடர்பை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்றதுக்கான முயற்சிகள் வந்து
உடைய அடையாளமாக தான் இது பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இது எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில இது ஒரு பேசப்படுகிற பொருளாகவோ அல்லது என்னென்னு சொல்லிட்டுனா இவர்களுடைய முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான அக்கறை எடுத்து இவர்களுடைய கருத்துக்களை மக்கள் செவிமடுக்க போகிறார்கள்ன்றத கேள்விக்குறியான விடயம். ஆனா இங்க இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான பிரச்சனையில கடந்த காலத்திலிருந்தே சிவலிங்கம் அவர்கள் சொல்லி கொண்டு வர விடயம் வந்து இந்த தென்னிலங்கையில் உள்ள அரசியல் மாற்றங்கள், இந்த அறகலியாவுக்கு பிறகு ஏற்பட்டவைகள், இவைகளை வந்து எந்த அளவுக்கு தமிழ் சமூகம் வந்து பயன்படுத்தி கொள்ளவில்லை என்கிறதுகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே அத்தகைய ஒரு மாற்றங்களை நோக்கிய ரீதி நிலைமை தென்னிலங்கையில உருவாகிறது மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில இன்றைக்கு இனவாதிகள் கூட பேசுகிறதுக்கு இனவாதத்தை கையில் எடுத்தால் அதால பிரயோசனம் இல்லை, அதன் மூலம் வந்து தங்களுக்கு வாக்களை பெற முடியாது, சிங்கள மக்களை தொடர்ந்து ஏமாற்ற முடியாதுன்ற அளவுக்கு வந்து நாட்டினுடைய சூழ்நிலைகள் தென்னிலங்கையில மாறி இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து அதனை எப்படி கையாளுகிறதுன்றதுக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவமோ அல்லது அதற்கான சரியான வழிகாட்டுதல்களோ இல்லாத நிலைமையில வந்து இந்த பொது வேட்பாளர்ன்றது வந்து உருவாக்கப்பட்டது. பொது வேட்பாளர்ன்றது உருவாக்கப்பட்டது முக்கியமாக தங்களுடைய அரசியல் இருப்புகளை எதிர்காலத்திலே ஒரு குறைந்தபட்சம் வந்து இன்றைக்கு சிதற கிடக்கிற தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமான்ற ரீதியில வந்து சிலருடைய சிந்தனை போக்குகள் வந்த சில எல்லாரையும் நான் சொல்லவில்லை, சிலர் அந்த கோணத்துல சிந்தித்து அதற்கான முடிவுகளை மேற்கொள்ளுகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதற்குள்ள இந்த அரசியல் கட்சிகள் வந்து தாங்கள் நாளைக்கு தனிமைப்பட்டு போய் விடுவோமோ அல்லது இதுக்குள்ள சேராவிட்டால் வந்து தங்களுக்கு தாங்கள் அந்நியப்பட்டு போய் விடுவோமோன்ற ரீதியில வந்து அவர்களும் அதுக்குள்ள இழுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில பொது வேட்பாளர்ன்றதன் மூலம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது தென்னிலங்கையில ஏற்பட போகிற இந்த அரசியல் சூழ்நிலைகளில பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் என்று சொல்லி கூற முடியாது. ஆனா இதன் மூலம் வந்து தமிழ் மக்கள் வந்து ஏற்கனவே இந்த நம்பிக்கை இழந்தவர்களாகவும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக சிந்தனையில இருக்கிறன்ற நிலைமையிலும் தங்கள பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என்ற ரீதியிலும் சரி இப்படி ஒரு முயற்சிக்கு தாங்கள் ஆதரவளிக்கலாம் என்ற ரீதியில வந்து மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றதை மறக்க முடியாது. அவர்களுடைய ஏமாற்றம், நம்பிக்கையினம், எதிர்காலம் பற்றிய ஒரு சரியான திட்டமிடல் இவைகள் இல்லாத நிலைமையில வந்து இதை தாங்களுங்கள் இந்த வாக்குகளை போட்டு இவ்வளவு காலம் பிரயோசனம் இல்லையா அதனுடைய இதுக்கு போடுறதன் மூலம் நாங்கள் குறைந்தபட்சம் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்று காட்டுறதுக்கான முயற்சியாவது செய்யலாம் தானே என்ற ரீதியில வந்து ஒரு அளவுக்கு அதை நோக்கி ஈர்க்கப்படுகிற தன்மைகளை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த இப்பொழுது வந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த ஆர்வம் உருவாகி இருக்கிறதாகத்தான் நான் அறியக்கூடியா இருக்கிறது. அங்கே உள்ளவர்களோட பொதுவாக நான் பேசிய பொழுது இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக அப்படியான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் வந்து இந்த பொது வேட்பாளர் இல்லை என்று சொல்லி சொன்னா மக்கள் எத்தனை வீதம் தமிழ் மக்கள் வாக்களிப்புல கலந்து கொள்வார்கள்ன்றது கூட கேள்விக்குறியாக இருந்திருக்க கூடும். தென்னிலங்கையில ஒரு உதாரணத்துக்கு வந்து சில விடயங்களை சொல்லாமல் நினைக்கின்றேன். அதாவது ஒரு முக்கியமாக இன்றைக்கு ஒரு சில கருத்துக்களை நான் பத்திரிகைகள்ல பார்த்த பொழுது தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் கட்டாயம் இந்த நேர்களுக்கு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் மூன்று மாவட்டங்கள் மாத்தறை, அம்பாந்தோட்டை, காலி மாத்தறை அம்பாந்தோட்டை. இதுல வந்து மொத்தமாக உள்ள வாக்காளர் தொகை வந்து 20 லட்சத்துக்கு சற்று கூடுதலானது. அதுல காலி மாவட்டத்தில 9 லட்சம் வாக்குகளும் மாத்தறை மாவட்டத்தில 6,86,000 அல்லது 7 லட்சம் வாக்குகளும் மன்னிக்கணும் மாத்தறை மாவட்டத்தில காலியில 9 லட்சம் மற்றது 5,00,000, 5,20,000 வாக்குகள் வந்து அம்பாந்தோட்டை மாவட்டத்தில். இதுல போன முறை கிட்டத்தட்ட 66-67% வாக்குகள் வந்து கோத்தபாய ராஜபக்சாவுக்கு அளிக்கப்பட்டது. சரி அரைவாசிக்கு குறைவான வாக்குகள் தான் பிரேமதாசாவுக்கு அளிக்கப்பட்டது, சஜித் பிரேமதாசா. ஆனா இந்த முறை அங்கே வந்து ரணிலுக்கு பொறுத்தவரையில காரியாலயங்கள்ன்ற ரீதியில வந்து அவருடைய காரியாலயங்கள்லானவற்றுடைய கொடிகள் பறக்குதே தவிர பொதுவாக இல்லை. அங்க போட்டி வந்து தேசிய மக்கள் சக்திக்கும் மற்றது சக்திக்கும் இதுல அவைக்குள்ள சண்டைகளும் நடந்திருக்குது. காரியாலயங்கள் போடுற இடத்துல வந்து சிலரை ஜேபிபியினர் மிரட்டி இருக்கிறார்கள். அந்த சில இடங்கள்ல வந்து காரியாலயங்கள் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு போடப்பட்ட இடங்கள்ல அப்படி மிரட்டல் சம்பவங்கள் நடந்திருக்கிறதாகவும் கூட முறப்பாடுகள் வந்திருக்கிறது. போட்டி இவர்களுக்குள்ளதான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றம் என்பது வந்து அங்க முழுமையாக மக்களுக்கு மத்தியில வந்து ரணில் வந்து இந்த 20% வாக்குகளை கூட எடுப்பாரான்ற சந்தேகத்தை உருவாக்கி இருக்குது. அங்க இருக்கிற இந்த மிச்ச வாக்குகள்ல வந்து பெருமளவு வாக்குகள் வந்து இவர் ரெண்டு பேருக்கு தான் போட்டியாக இருக்கிறது நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த மாற்றம் வந்து தென்னிலங்கையில இந்த தென் மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை உதாரணத்துக்கு கூறுகிறேன்.
இந்த மாற்றம் வந்து ஏனைய இடங்களிலும் வந்து பெருமளவு சிங்கள மக்களுக்குள்ள உருவாகி இருக்கிறது. அவர்கள் பொதுவாகவே ஒரு மாற்றம் ஒன்றை, அதாவது இந்த ஊழல் திருடர் கூட்டம்ன்றதுக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒரு அரசியலை கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனோநிலையிலே இருக்கிறார்கள். இது ஒரு தமிழ் மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனையில கடந்த காலத்துல கூறினது மாதிரி இதுல இருந்து விலகி நிற்கிறதுன்றதுகள் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்ன்றதுகளை பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். ஆனால் இந்த தென்னிலங்கை வந்து இதுல வந்து இதைத்தான் இந்த தென்னிலங்கையில் உள்ள மக்கள் வந்து தீர்மானித்திருக்கிறார்கள். அதுக்கு நீங்களும் உடந்தையாக இருக்க வேணும், அல்லது அதில் இருந்து விலகி நிற்க கூடாதுன்ற இதுல கருத்தை சொன்னதுக்கு தான் அனுராக்கு எதிராக ரணில் வந்து இதை ஏன் இந்த அளவுக்கு அதை ஒரு இனவாத பேச்சுன்ற இதுல வட மக்களை புறக்கணிக்கிற இதுல பேச்சுன்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனையாக கூறினது. அதாவது நீங்களும் விலகி நிற்க வேண்டாம் என்ற கடந்த காலங்கள்ல நீங்கள் தென்னிலங்கையினுடைய வாக்களிக்கப்பட்டதுக்கு மாறான ரீதியில தான் கூட வாக்களை செலுத்தி நீங்கள் இந்த முறை அப்படி செய்யாதீங்கன்ற இதுல சொல்லப்பட்டதுக்கு வந்து அது ஏன் ரணில் இதை இப்படி திரித்தார்ன்றது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே வந்து இங்க இந்த வாக்குகளை பெறுகிறதுக்கு தென்னு வடக்கு கிழக்கில உள்ள தமிழ் மக்களின் முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகளை பெறுகிறதுக்கு வந்து அனுராவும் சஜித்தும் வந்து மிக தீவிரமாக முயற்சி எடுக்கிறதையும் ரணிலும் எடுக்கிறதையும் அங்கு காணக்கூடியா இருக்கிறார். ரணில் நினைக்கிறார் வந்து இந்த தனக்கு இந்த தமிழ் பகுதிகளின் வாக்குகள் முஸ்லிம்களின் வாக்குகள் தனக்கு வருமாக இருந்தால் வந்து தனக்கு தானும் வெற்றி நெருங்கலாம் என்று சொல்லி அவர் நம்பக்கூடும். ஆனா ஏனே அவர்களுக்கு இந்த விடயம் சில அக்கறை செலுத்துகிறபடியா தான் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரங்கள் வடக்கு கிழக்குல செய்கிறதையும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில முஸ்லீம் மக்கள் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள், அதுல பெரும்பான்மையினர் வந்து சஜித்துக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அங்க கூடுதலாக இருக்கிறதாக தெரிகிறது. ஆனா தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே வந்து எப்படியான தீர்மானத்தை மேற்கொள்ள போகிறார்கள் வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எந்த அளவு இதுக்கு இவர்களுடைய பிரச்சாரங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றதுகள் வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலையில வந்து தென்னிலங்கையில உள்ள இந்த மாற்றம் என்பதற்கு ஒரு சூழ்நிலையை வந்து சிங்கள மக்கள் அல்ல தென்னிலங்க மக்கள் வந்து மேற்கொள்ளுகிறதுன்றதுதான் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது. அந்த ரீதியில வந்து இந்த இரண்டாவது வாக்குகள்ன்றதுகள் வந்து பெருமளவுக்கு அங்க வந்து அளிக்கப்பட்டு அது ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக வரப்போகுதா, அல்லது இவைகள் வந்து பெருமளவுக்கு இரண்டாவது வாக்குகள் அளிக்கப்படாத இல்ல மேல முன்னணி வகிக்கிறவர் தான் அரசியல் சட்டத்தின்படி முன்னணி வகிக்கிற யார் கூட இருக்கிற வச்சிருக்கிறார்களோ அவர் தான் ஜனாதிபதி என்ற ரீதியில அறிவிப்பு வெளியாக போகுதுன்றதுகளை 21ஆம் தேதி இரவு, அதே நேரத்துல 21ஆம் தேதி இரவு பொதுவாகவே வந்து தமிழ் பகுதிகளினுடைய தொகுதிகளுடைய முடிவுகள் வந்து அநேகமாக வந்து இரவு எங்களுடைய நேரம் வந்து 8 மணி 9 மணி அளவத்துல வந்து வந்துருமேனு என்று சொல்லிச்சுன்னா தமிழ் பகுதிகளினுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதுவும் குறிப்பா யாழ் குடா நாட்டுல வந்து எண்ணிக்கை குறைவு. இது ஏனைய பகுதிகளோட ஒப்படைகள் இப்ப கிளிநொச்சி அது 100,000 வாக்குகள்ன்ற போது பொழுது தென்னிலங்கையில் உள்ள வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து கூட தொகுதிகளுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்குக்கு அளவுக்கு கூடியது. அந்த ரீதியில வந்து இந்த குறிப்பிடத்தக்க அளவுக்கு வடமாநிலத்தினுடைய தொகுதிகள் வந்து 21ஆம் தேதி இரவே வெளியாகிடும். அது பிறகு இரண்டாவது மூன்றாவது ஏற்பட்டதுக்கு போறதுன்றதுக்கு அப்பால வந்து யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள்ன்றது வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய இலங்கை என்னென்ன பிரித்தானிய நேரம் வந்து 8 மணி அளவத்துல வந்து பல தொகுதிகளினுடைய முடிவுகள் தெரியும். அது தமிழ் மக்களுடைய நாடி துடிப்பை ஓரளவுக்கு காட்டும் என்று நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். ஆம் உறவுகள், இதுவரை கேட்டது டாக் டு டிவிஎஸ்இன் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.